அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆரிய முத்துப்பட்டம் உடனே என்ன பண்றாரு தெரியுமா? என்னம்மா தம்பி முத்துப்பட்டா, நீ நல்லா படிச்சிருக்க, ராமாயணம் அவ்வளவு அழகா படிப்பா முத்துப்பட்டேன், கீழே இருந்து மேல படிப்பா, மேல இருந்து கீழே படிப்பா. ஆரிய நாட்டுல அக்கறை காலத்துல அம்பலச்சாவடி, ஏன் அந்த ஊருக்கு பேரு அம்பலச்சாவடினா, அம்பலர்கள் என்றால் அக்கராத்தாவா, அதாவது பிராமணர்கள். ஆள் காலம் அம்பலம் பண்ண முடியல, அம்பலர் என்றால் பிராமணர்கள். அதனால அந்த சாவடிக்கு பேரு அம்பலச்சாவடி. அந்த அம்பலச்சாவடி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறா. ஓ தங்கையரே, ஓ லட்சுமண ஐயரே, ஏ பொண்ணு ஐயரே, அப்படி இருக்கே அந்த ஆரிய முத்துப்பட்டம் உடனே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அக்கரகாரத்துல அம்பலச்சாவடியில ஊர் கூட்டம் பேசுறாங்க, தை மாதத்துல கோயில் ரொம்ப சிறப்பா நடக்கணும், அது ஒரு முடிச்சுதான் போட்டிருப்பாங்க, கொட்டி குலைச்சிட அவனுக்கு கண்டு ஆண்டியா. அப்படி இருக்கே அந்த ஆரிய முத்துப்பட்டம் அந்த அருள்மலை இருக்க அக்கரகாரத்துல எல்லாரும் கூட்டம் போட்டு உட்கார்ந்து பேசுறாங்க. என்ன சொல்லுகிறா கேட்டதொரு அண்ணன் தம்பி ஆறு பேர்களும் அப்பா பட்டேன் கோபா பட்டம் சங்கை பட்ட திருமண பட்டம்
சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும். சரி, இன்னும் போவோம். அந்த ஆரியம் முத்துப்பட்டம் அண்ணன் தம்பி ஆறு பேர் வந்தாங்க. அப்பா பட்டம், குப்பா பட்டம், சங்கே சரவணன், தர்க்க சோம்பு, லிங்கப்பட்டம், ஆறு பேர் வந்தாங்க. தம்பி, ஏ முத்துப்பட்டா, இன்னைக்கு நமது அம்மல சாப்பிடல, வருகிற மாசி சிவன் ராத்திரி அன்னைக்கு ராமாயணம் படிக்கணும்னு அண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆமா, ஆரியே முத்துப்பட்டு வாழ வெட்டு வேடிக்குதையா.
அப்படி நறுக்குன்னு கூட்டிட்டாரு.
எந்திரிச்சா பாரு பிடிக்கணும் போடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. முத்துப்பட்டம் பார்த்தா இதுக்கு காரணம் யாரு, நம்ம அம்மா தான். நம்ம அம்மா தானே அறக்குறைய பாடு சொன்னா, நம்ம அம்மாட்ட போய் சொல்லுவோம் என்ற ஆரிய முத்துப்பட்டம் பாடினா முகத்தோடு முகத்தோடு போனமானால் சேரனிடம் போனமானால்
பேசக்கூடாது, எரிச்சலா வருது எனக்கு, கோபமா வருது எனக்கு, யார பார்த்தாலும் அடிச்சு கொளுத்திட்டமான்னு வருது, டென்ஷன் அவ்வளவு ஏறுது என்று அந்த ஆரிய முத்துப்பட்டம் எங்க வருகிறோம் தெரியுமா? சாம நாடு சாமம் போலை, சாமம் போலை. சொல்லிட்டானா வேலைக்கு ஆக மாட்டான், ஆரிய முத்துப்பட்டம் அப்படி இல்ல, பனிஞ்சு
நான் யார் தெரியல தெரியாது நான் தான் இந்த சோட்டா இருக்கிற ராமராஜன் அப்படியா ஆமா உனக்கு தமிழ் உனக்கு மலையாளம் அறியல நான் தமிழே பறையோ என்ன மௌனே இந்த பேர் என்னடா என் பேரு முத்துப்பட்டன் ஓ முத்துப்பட்டனோ நம்ம ஆயிண்டு உடனே பார்த்தாரு அந்த ராமராஜன் உடனே என்ன பண்றாரு தம்பி அப்பா உனக்கு ஊரு எந்த ஊரு கேட்டாரு இப்பதான் சொன்னார் அந்த ராமராஜர் முத்துப்பட்டார் உள்ளத சொன்னோம்னா ஒருவேளை நம்மளை கொண்டு ஊர்ல விட்டுருவாங்களோ அவருக்கு வேற கோபம் உள்ளத சொல்லவே விடாது அம்மா நம்மள ஏன்னு கேக்கல அண்ணன் அடிச்சுட்டான் அண்ணே நமக்கு இல்ல 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 அப்படின்னு சொல்லிடணும் ஐயா ரசமனா படுத்தவதான் அம்மா சிவகாமி ஆரிய நாட்டுல அம்மாவுக்கு உடம்பு முடியாம எடுத்துருக்க
இருக்கா, ரொம்ப ஜீரிஜா இருக்க, தொண்டு குளிக்கல மட்டும்தான் உயிர் கிடைக்கும். மகனே, என் அப்பா பட்டா, ஏ பட்டா, ஏ என் தங்கம், ஏ அமுல் பேபி, என் ஆரிய முத்து பட்டா, செல்ல தங்கம், நீ எங்கடா போன? இல்லாம அம்மா ஊரு கண்ணியோட இருக்க மாட்டேங்கடா. அம்மாளுக்கு ஒரே தொண்டா. என்ன தெரியல? ஏ நான் பெத்த மாவனே, கேடா தடிச்சடியா இருக்கேன். யாவில என் பிள்ளைய அடிச்சியே? நான் கேட்டிருக்கணும், நான் கேட்டிருக்கணும், நான் கேட்டிருக்கணும். நான் கேட்காம விட்டுட்டேனே. ஏண்டா தம்பி அடிச்சேன்னு கேட்டிருந்தோம்னா என் செல்ல மாவன் எங்க இருந்திருப்பான்? ஒரு வார்த்தை கேட்காம உங்க தடி பையா? ஏ தடியா? எப்படி கட்டினோ
அவடி 201 லட்சம் அந்த கதை டீச்சர்கிட்ட போய் சிலை படி படிக்கும்போது கேட்க வைக்கப்படுவாங்க. டீச்சர் 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 ரெண்டு பாடம் உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய குடும்பம் கோத்திரம் வம்சம் என்ற எண்ணின் ஐயாவோட அருளாலே எப்படி வாழ வேண்டும். நல்ல செங்கில் போனா கேப்போ மாட்டி நல்ல செங்கில் வேணும்ல. அதே ஊத்த எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி வா போய் தம்பி பாப்போம் வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா தம்பி காங்கல. டேய் தம்பி நேரம் வேற ஆயிட்டு வயிறு வேற பசிக்கு. நம்ம அம்மாட்ட போய் சொன்னோம்னா மறுபடியும் பார்க்க சொல்லுவா. நான் ஒரே ஊர் போய் சொல்லிடுமா நம்ம தம்பி செத்து போயிட்டான்ட்டு. பங்குக்கு பிறந்தவன போய் அம்மாட்ட சொல்லுவா. ஏ நான் சொல்லும் போது நீங்க எல்லாரும் ஆளணும். தம்பி செத்து போயிட்டு ஆள் தான் அம்மா நம்புவா. அப்படி சொல்லி அழகு என்று அப்பா பட்டையும் கும்பா பட்டையும் சங்கை தரவன் தர்க்க சோப்பில் இங்கே போட்டாங்க. 6 பேரும் நேரம் வந்தாங்க மையான கரைக்கு வந்தா. அப்பதான் ஒரு பாட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கா மையான கரையில. ஆமா அவனுடைய காலு கை எலும்பு அதெல்லாம் அள்ளி பயிரை போட்டு கொஞ்சம் சாம்பல் அள்ளி போட்டு நேரம் ஆறி நாட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே அப்பா பட்டம் பார்த்தா அப்பா பட்ட ஆரம்பிக்கும். தம்பி அப்பா பட்டா என்னம்மா மவனே வந்துட்டியாடா Thank you.
தம்பிய பார்க்க முடியாது, அவங்க மலையாள பாசமும் அறியாது அப்படின்னு ஒரு காலடி இந்த மண்டபத்துல ஒரு நாலு கழுத்து கிட்ட உடுத்தின வேட்டி இழுத்து மூடி ஆறு பேரும் உறங்குதாங்க. ஐயா தொட்டுவாங்க, ஐயா நான் புரட்ட முடியலையே, லேச விசாரிச்சா உடனே பிடிச்சி அமைக்கிடுவாங்க. நான் அதுக்கிட்டே போவதற்கு தள்ளினே புரட்ட போடுங்க. மூடு எங்க அண்ணாஜி பத்தி பேசிட்டு இந்த பாரியா ஆறு பேருக்கும் சரியான புரட்ட. ஆமா உடனே ஆறு பேரும் நல்லா புரட்ட போட்டு உறங்குதாங்க. காலையில மணி பத்து ஆயிட்டு அந்த ஆரிய முத்துப்பட்டா இருக்கிறான் இல்லையா, அவரும் வீசியெல்லாம் வச்சு அக்கறை காலத்துல இருக்கவங்க வீசி வைக்கப்படாதான், வீசலாத ஐயரா இருக்கணும். ஆனா அந்த ஆரிய முத்துப்பட்டம் ஆயிரம் மந்திரிக்கும் முதல் மந்திரியா இருக்கிறாரு. வீசகிந்த வச்சு அப்படியே ராமராஜன் போல ஆளு மேல உட்கார்ந்து அம்மை பகவதி நமஸ்காரம் செய்ய வர்றாரு. அப்படி வரும் பொழுது ஆறு பேரும் உறங்குதாங்க. முத்துப்பட்டன் பார்த்தா, ஏ சேவகனே யாரும் வந்து ஆறு பேரு, ஏன்னா அவன் மலையாளத்து வந்தனா அவன் மலையாளம் நல்லா அறிஞ்சான், நல்லா பேசிண்டு உடனே அது யாரா கூட்டிட்டு வரானாரு. உடனே ஆறு பேரையா ஏந்திரி ஏங்கப்பா அப்படின்னு ஆறு பேரை கூட்டிட்டு வந்து ஆறு முத்துப்பட்ட ஆறு மேல உட்கார்ந்துருக்கா. ஆறு பேரை கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. ஆறு பேரும் அப்படியே கையை கட்டி நிக்காங்க. அவங்களுக்கு என்ன பார்க்கல, அண்ணனுக்கோ தம்பி என்று தெரியவில்லை, தம்பிக்கோ அண்ணன் என்று புரியவில்லை. ஏன்னா அவன் வந்து குத்துப்பட்ட சும்மா வீச கீச வச்சு சங்கிலாம் போட்டு சும்மா அசத்திக்கிட்டு இருக்கான் யானை மேல உட்காந்து. இவங்க தம்பி தேடி ஓஞ்சி போயிருக்காங்க. எப்பவுமே கடைக்குட்டியா பிறக்கணுமா தம்பி, முதல்ல பொட்டப்பள்ளியா பிறக்கணுமா, இந்த ரெண்டு பேருக்குதான் லக்கு. இந்த ஊடால பிறந்ததெல்லாம் வேஸ்ட். தலைப்பிழா பொட்டப்பிள்ளை பிறந்தா அவனுக்கு சடங்கு வைப்பாவோ சடங்களிப்பாவோ நகை போட்டு கட்டி கொடுப்பாவ, கடைசி பிள்ளை பிறந்தா தனியை ஊற்றி உள்ள வச்சிருவாங்க. அதே மாதிரி கடைசி ஆம்பளை பிள்ளை பிறந்தா வச்சுக்க, தலைநாள் உள்ள பையன் வந்து எல்லா சுமையும் சுமப்பான், கடைசியில வந்து கல்யாணம் முடிச்சு பங்கு பிடிச்சிட்டு ஓடி போயிடும். அண்ணே தம்பி அண்ணா ஏ விழு
நான் யார் தெரியுமா? நான் தான் உன் தம்பி முத்துப்பட்டேன். நான் நடந்து வருவேன். இதான் ஜமீன் கேப்ல கடாட்ட பையே நீ. இந்த பாருனே, அதனால நான் வரவே குளிக்கவே இல்ல. குளிக்கலையா? குளிக்கல. குளிக்கல. ஒரே நாத்து அடிக்க போற குளிக்கினேன். பாரு பாரு தண்ணி என்ன. அன்னைக்கு ஏதோ கோவத்துல வந்துட்டேன்.